அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். வணக்கம் திருமாறன். நான் கடந்த ஒரு 4 வருஷமா வந்துட்டு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். மாத்திரைகளும் தெரப்பிகளும் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷமா எடுத்துமே வந்துட்டு நம்ம அந்த டேப்லெட்ஸோ தெரப்பியோ ஸ்டாப் பண்ணா என்னோட மென்டல் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகல. ஸோ நான் தான் ஒரு நாள் ரொம்ப யோசிச்சேன், நம்ம எவ்வளவுதான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் தெரப்பி சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அதை விட்டோன்னா நம்மளோட மென்டல் கண்டிஷன் திரும்பி புவர் ஆயிடுது. ஸோ நம்ம இதுல வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லயே இருந்தேன். ஒவ்வொரு செகண்டும் அதை பத்தியே யோசிச்சு அந்த டைம் லக்கிலி ஆர் ஃபார்ச்சுனேட்லி உங்களோட ஒரு வீடியோ வந்துட்டு என்னால யூடியூப்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ கண்டினியூஸா அந்த வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன், உங்களோட பழைய வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன். வித்தின் 1 hour, 1 week or 10 days வந்துட்டு உங்களோட இந்த ப்ரோக்ராமை பத்தி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. நானும் உடனே ரெஜிஸ்டர் பண்ணேன். ஒரு 5th day வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. ஸோ அந்த ஸ்பார்க் கிடைச்ச செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப வந்துட்டு லைட்டா ஃபீல் பண்றேன். ஸோ நான் அப்பதான் நினைச்சேன், ஸோ திஸ் இஸ் மை டைம் டு கெட் of everything what I have undergone in my past abdina. So thankful to அழைக்கிறான் மாதவன் அண்ட் யுவர் டீம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அமைதியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இது தொடரணும்னு நினைக்கிறேன். இதே ப்ராசஸ் நான் வந்துட்டு கண்டினியூஸா லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுவேன். கண்டிப்பா என்னோட மன நிம்மதி கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமை பத்தி பல வீடியோல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் அடுத்து எப்போ நடக்க இருக்கு அப்படின்னா September 2 to September 8 வரைக்கும் இந்த 7 நாள் நடக்கிறது. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க பல பேர் அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட ஃபீட்பேக் அதே பேஜ்லயே இருக்குது, கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம்னா, இந்த துன்பம் வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், துன்பம் வராமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா, ஒரு வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணும்போது இந்த துன்பம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாம நம்ம எல்லாத்தையுமே கடந்து போய்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம பேச போறோம். ஸோ துன்பம் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த மனிதனுக்கு துன்பம் என்பது இல்லை, எந்த உயிருக்கு துன்பம் என்பது இல்லை. இங்கே நீங்கள் ஒரு உயிராக வந்துருச்சுனாலே அந்த உயிருக்கு துன்பம் என்பதும் நிச்சயமாக இருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த மனிதனை வேணால் காட்டுங்க, நல்லா பணம் அதிகமாக வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், பணம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை மிடில் கிளாஸாக இருக்கட்டும், யாரை வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது பெரிய லெவலில் ஏதோ சாதிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கள எடுத்துங்க. நீங்கள் எந்த நபரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு இந்த துன்பம் என்பது எல்லோருக்குமே இங்கே புது தான். அவங்களுக்கும் துன்பம் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை ரன் ஆகாது. அப்போ துன்பம் வராமல் இருக்கிறக்கு நான் என்ன பண்ணணும், அப்படி வாழ முடியுமா அப்படின்னா துன்பம் இருக்க தான் செய்யும். ஆனால் இதில் என்ன தெரியுமா இன்னொரு பிரச்சனை, அதாவது எப்பயுமே இன்பம் அப்படின்னு சொல்லி எண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே இன்பமாக தான் இருக்கும். இன்பம் என்று எண்ணிவிட்டால் எப்போதும் இன்பமயம், துன்பம் என்று எண்ணிவிட்டால் எப்பயுமே அந்த துன்பம் என்பது போகாது. துன்பம் என்று எண்ணிவிட்டால் துயராது எந்நேரமும் துன்பமயம் தான் உங்களுக்கு. அப்போ இது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, நான் எப்படிங்க இன்பம்ன்றது என்ற, நான் எங்கே துன்பம்ன்றதை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ என்னதான் அவங்க அப்படி பேசினாங்க, என்னதான் அவங்க ரொம்ப இவ்வளவு கேவலமா என்ன நடத்துனாங்க, அவங்க என்ன அப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு போனாங்களா, அதை என்ன பார்த்துதான் பண்ணிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஏதாவது யாராவது ஒரு செய்கை பண்ணாலோ இல்லை ஏதாவது வேற ஏதாவது ஒரு வார்த்தைகளை யாராவது பேசினாலோ அந்த ஒரு விஷயத்த உங்களைத்தான் சொல்றாங்க நினைச்சு ஒன்னு நீங்க கிரியேட் பண்றீங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இது நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள அவங்க கிட்ட நடந்திருக்கவே நடந்திருக்காது, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தங்க ஏதோ பேசிட்டு போயிருப்பாங்க, அதை இவங்களுக்குள்ள அப்ளை பண்ணிட்டு அவங்க என்னத்தான் சொன்னாங்க, அவங்க வந்து மறைமுகமாக என்னை வந்து அவ்வளவு கேவலமா பேசிட்டு போறாங்க, நான் என்ன அவ்வளவு கேவலமாயிட்டோம்னா அப்படின்னு சொல்லி எந்நேரமும் அந்த எல்லாத்துலயுமே அந்த துன்பத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கிறதுனால எப்பயுமே உங்களுக்கு துன்பமாக தான் இருக்கும். துன்பத்திலும் எப்படி இன்பத்தை பார்க்கக்கூடிய பக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்துக்கிறானோ அவனுக்கு எந்நேரமும் இன்பமயம் தான். இப்போ அப்போ எப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு துன்பம் என்பது வருது, அந்த துன்பத்திலும் என்ன இன்பம் இருக்கு? இப்போ ஏதோ ஒரு பாதிப்பொண்ணும் உண்டாகுது உங்களுக்கு, ஏதோ ஒரு கார் வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கார் வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு தோணலாம், ஐயோ எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, நான் வச்சிருந்த கார் என்னோட கை விட்டு போதே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு துன்பம் வரலாம். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த கார்னால உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வர்றதாக இருந்திருக்கலாம். இந்த காரை நீங்க தொடர்ந்து ஓட்டினீங்கன்னா அந்த கார்னால ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரலாம், ஏதோ ஒரு உயிரிழப்பு வரலாம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம். அப்ப இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு இயற்கை என்ன பண்ணுதுன்னா அதை தடுத்துருது.
அப்ப தடுத்துட்டு அந்த காரை உங்ககிட்ட இருந்து எடுத்துருது. அப்ப இந்த இடத்துல ஒரு துன்பம்னு நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஆனா இயற்கையில் அதை பார்த்தா உங்களுக்கு இன்பம் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தீங்க நடத்துது. ஆனா நம்ம அதை எப்பயுமே துன்பமாக பார்க்கறதுனால எந்நேரமும் நம்ம துன்பமாக மட்டுமே அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த இன்பம் என்பதே வராது. அப்போ துன்பமே வராம எப்படி இருக்க முடியும்? இதுக்கு சிவவாக்கியரோட பாடல் ஒன்று உண்டு, அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்ப மற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்ப மற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்ப நம்ப லத்துலே தெளிந்ததே சிவாயமே அப்படின்னு கூடிய சிவவாக்கியரோட பாடல். இப்போ என்ன, இப்போ நீங்கள் ஒரு வானத்தை பார்த்து ஒரு அம்பை நீங்கள் விடுறீங்க அப்படின்னா இந்த அம்பு அந்த வானத்தை ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. இந்த அம்புனால அந்த வானத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா? கிடையாது. அப்போது அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ? முடியாது. கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ? அதாவது இந்த பார்க்கடல் கலங்கம் இல்லாத அந்த பார்க்கடல் நீங்கள் கலங்கணும்னு நினச்சா கூட அது கலக்க முடியாது, அது அங்கே கலங்கி போகாது. அப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி. அப்போது இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ? எப்படி இன்பமற்ற யோகினா யாரு? இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு இன்பத்தையும் அனுபவிக்காம நீங்க இந்த எந்நேரமும் இந்த சிவ சிந்தனையிலேயே எந்நேரமும் அந்த இறைவன் சிந்தனையிலேயே எந்நேரமும் இந்த மனதின் ரீதியாக ஒரு துறவிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு எப்படி இந்த துன்பம் என்பது வரும்? அதைத்தான் கேட்கிறாரு. இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ? ஏன் இன்பம்னு ஒரு விஷயம் அவனுக்கு எதுவுமே இல்லைன்னா அவனுக்கு துன்பம் என்பதும் ஒன்றும் இருக்காது. இப்ப எந்த ஒரு பொருள்ல ஒருத்தனுக்கு இன்பம் என்பது இருக்குதோ அந்த பொருள் அவனை விட்டு போகும்போது அந்த பொருள்னாலே அவனுக்கு துன்பம் என்பது இருக்கும். இப்போ உங்களோட மனைவியை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, அந்த மனைவியோட பிரிவு வரும்போது உங்களுக்கு துன்பம் என்பது வரும். இப்போ ஒரு பொருளை ரொம்ப நேசிக்கிறீங்க, அந்த பொருளுடைய துன்பம் எப்போ வரும் அப்படின்னா அதோட பிரிவில் வரும். அப்போ எது மேலேயும் உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதனால ஒரு இன்பம் வருது அப்படின்னா நிச்சயமாக அதே பொருள்னால உங்களுக்கு துன்பம் என்பது உண்டு. மறுமுனையில் உங்களுக்கு அதுதான் இருக்குது. இன்பம்ன்றது இருக்குன்னா மறுமுனையில் துன்பம் என்பது இருக்குது. அப்போ யாருக்கு இந்த துன்பம் இருக்குது? யார் ஒரு இன்பத்தை அனுபவிக்கின்றானோ அவனுக்கு துன்பம் என்பது இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும், நான் அனுபவிக்கவே கூடாதா? அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் அந்த துன்பம் இதனால இருக்குன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த நிலைக்கு அது கடந்து போகணும். வாழ்க்கைனா இப்படி தான் போகணும், கடந்து போக தெரியணும். இல்லை எனக்கு இது வந்துருச்சு வந்துருச்சுன்னா அது வரத்தான் செய்யும். அப்படி இல்லைன்னா நீங்கள் துறவு மேற்கொள்ளணும், அது உண்மையான துறவாக இருக்கணும். நம்ம மேற்கொள்ளக்கூடிய துறவு இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களோட துறவுலாம் துறவாக கிடையாது. அந்த அளவுக்குலாம் யாரும் உண்மையாக துறவு மேற்கொள்ளலை. வெளியே சொல்லிக்கிறாங்க, ஆனால் உள்தன்மையில் அது வேணும் இது வேணும் தான் இருக்குது. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பற்று இல்லாமல் எது மேலேயும் ஒரு இன்பம் இல்லாமல் எது மேலேயும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போகும்போது இப்போது ஒரு யோகிக்கிட்ட போய் இன்பமற்ற யோகிக்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு அதில் துன்பமே இருக்காது. ஏன்னா அவருக்கு அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான், அது அதை பற்றி அவருக்கு கவலையே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னு கூட அவருக்கு தெரியாது. இப்போ அவரோட உயிரே எடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அந்த இன்பம் மற்ற இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அந்த உயிரே போனாலும் அவருக்கு அதை பற்றின கவலை இருக்காது. அப்போ அந்த இடத்துல அவருக்கு துன்பம் என்பது வராது. ஏன், எந்நேரமும் அந்த இறை சிந்தனையில் இருப்பார். இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எந்நேரமும் அந்த இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அறிந்து, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலையை அறிந்து அவனை நினைத்து நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளும் போது இந்த துன்பம் என்பது பறந்து போகும். இதை தான் சிவவாக்கியர் சொல்றாரு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. எந்நேரமும் அந்த இறைவனை நினைத்து நீங்க தியானித்து லாஸ்ட்ல அந்த சிவன் சொல்லி வரும், தென் அம்பலத்துலே தெளிந்ததே சிவாயமே அப்படின்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய சிவன் சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன சிவன்னா யாரு? நீங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அந்த உருவத்தை நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்க ஜோதியாக பாருங்க. இல்லை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களோ பாருங்கள். அப்போ உள்ள இறைவன் இருக்கிறாரு, அந்த இறைவனை நினைத்து நீங்கள் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நினைத்து நீங்கள் தியானித்து வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய துன்பம் என்பது விலகி ஓடும். அப்போ துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏன், எந்நேரமும் இறை சிந்தனையில் இருக்கும்போது எந்நேரமும் அவர் தான் சொல்லி இருக்கும்போது நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் பண்ணுறாருன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த சரணாகதி நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த சரணாகதி நிலை ஏற்படும் போது அது குத்தமாக இருக்குது, இது குத்தமாக இருக்குது, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இது ஏன் கையை விட்டு போகுது, அது ஏன் கையை விட்டு போகுதுன்னு சொல்லிலாம் உங்களுக்கு ஒரு வருத்தமும் இருக்காது. இறைவன் நடத்துவதில் எல்லாமே சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் புரியும் போது உங்களுக்கு அந்த இடத்துல துன்பம்ன்றதே இருக்காது. ஏன், எல்லாமே அவர் தான் நடத்துகிறாரு, பார்த்துக்க போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ அந்த நிலையிலிருந்து நம்ம தியானித்து இறைவனை உணர்ந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல துன்பம்ன்றது இருக்காது. அப்போ இன்பம்ன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ணுறீங்கன்னா துன்பத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்று இதை பண்ணணும், அப்படி இல்லைன்னா இதை பண்ணணும்.
ஒன்று எல்லாத்தையுமே விட்டு துறவு போகிற அளவுக்கான ஒரு பக்குவ நிலையில் உங்களோட மனம் தயாராகணும், உங்களோட அகம் தயாராகணும். அது இல்லையா அப்போ இன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அதனால் வரக்கூடிய துன்பத்தையும் அனுபவிங்க. என்ன எப்படி இருக்குதோ அதுக்கான ஒரு பக்குவ நிலை உங்களோட மனதை நீங்கள் மாற்றிட்டு வாழும்போது அந்த துன்பம்ன்றது உங்களுக்கு ரொம்ப தகுடுபூட்டி ஆகிடும், உங்களுக்கு பெருசாலாம் தெரியாது. அது ஏன்னா அந்த மனம் தான் அதோட துன்பத்தோட அளவையே கணக்கிடுது. இது இவ்வளோ பெரிய துன்பம், இது இவ்வளோ சின்ன துன்பம் சொல்லி அந்த மனம் தான் கணக்கிடுது. இந்த மனதை எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த துன்பம்ன்றதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. எந்நேரமும் நிறை சிந்தனை இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த துன்பம் என்பது பெருசாக தெரியாது. அவன் நடத்தக்கூடிய நாடகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.